ஹலோ எவ்ரிவன், நான் உங்க செந்தில் சந்திரன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO டூல். ஸோ வெதர் நம்மளுடைய ஆன் பேஜ் SEOவா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய டெக்னிக்கல் SEOவா இருக்கணும், நம்மளுடைய வெப்சைட்டுக்கோ இல்ல நம்மளுடைய கிளைண்ட் வெப்சைட்ஸுக்கோ நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீமிங் ஃப்ராக் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்லலாம் AHRF இருக்கு, SEM ப்ரஷ் இருக்கு அப்படின்னு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும், ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன், இட்ஸ் மோர் ஆஃப் அ பேக்லிங்க் அனாலிசிஸ் டூல் அண்ட் கீவேர்ட் அனாலிசிஸ் டூல் அப்படின்றதான் நான் எப்பவுமே யோசிப்பேன். பிகாஸ் வேற டெக்னிக்கல் SEOக்கு ரொம்பவே ஸ்க்ரீமிங் ஃப்ராக் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இதை எங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, screamingfrog.co.uk போயிட்டு டவுன்லோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை திருப்பி டவுன்லோட் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்க்ரீமிங் ஃப்ராக் டூலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ டவுன்லோட் பண்ணோடனே அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஆன் பேஜ் SEOக்கும் சரி, டெக்னிக்கல் SEOக்கும் சரி அப்படின்றத இன்னைக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க ஸ்க்ரீமிங் ஃப்ராகை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய யூஆர்எல்லையோ இல்ல நீங்க காம்பிடிட்டர் அனாலிசிஸ் பண்ண போறீங்க, அவங்களுடைய மெட்டாடேட்டா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட யூஆர்எல்லையோ இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கிரால் இருக்குல்ல, இது இப்படி கிரால் ஆகி 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நான் அந்த வெப்சைட்டுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஒவ்வொரு டேப்லையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் 100% கிரால் ஆகி முடிச்ச உடனே நம்மளுக்கு ஒவ்வொரு டேப்ஸ்லையும் ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்னல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்க இன்டர்னல் யூஆர்எல்ஸ், நம்மளுடைய யூஆர்எல்ஸ் என்னென்ன அப்படின்றத காமிக்கும். அதே மாதிரி அதோடைய கண்டென்ட் டைப். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு இமேஜ் அப்படின்றனால இமேஜ்னு காமிக்குது. ஸோ இப்போ இது வந்து இன்னொரு பேஜ், ஸோ சவுத் இந்தியன் வெஜிடபிள் பிரியாணி அப்படின்ற ஒரு வெப் பேஜ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆர் HTML அப்படின்னு காமிக்குது. இந்த WP கண்டென்ட் அப்லோட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ்னா இமேஜ்னு காமிக்கும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதோடைய ஸ்டேட்டஸ் கோட், ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து உங்களுக்கே தெரியும், 200 அப்படின்னா அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 404 அந்த மாதிரி அப்படின்னா அந்த எரர் பேஜ், அது வந்து ஒரு எரர் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம வெப்சைட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அதை வந்து ரீடைரக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்கை தூக்கி விடணும், நம்மளுக்கு தேவைப்படல அப்படின்னா. ஸோ அதே மாதிரி 301 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெர்மனண்டா ஒரு லிங்கை இன்னொரு லிங்குக்கு மூவ் பண்றது, சிம்பிளா சொல்லணும்னா. அதே மாதிரி 302 அப்படின்னா டெம்பரவரியா மூவ் பண்றது. இதெல்லாம் ஏற்கனவே நான் என்னுடைய முன்னாடி வீடியோஸான யூஆர்எல் கனானிகலைசேஷன் அந்த மாதிரி பல வீடியோஸ்ல சொல்லியிருந்திருக்கேன். பட் ஸ்டில் இது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓகே அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இதே 404 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காமிக்கும், ஓகேன்னு இருக்க இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா இண்டெக்சபிலிட்டி, ஸோ இந்த பேஜஸ் எல்லாம் கூகுள்ல இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒன்று வந்து நான் இண்டெக்சபிள்னு இருக்கா, அதே மாதிரி அதோட இண்டெக்சபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா கெனானிக்கலைஸ்டு, அதாவது கெனானிக்கலைசேஷன் அப்படின்னா ஒரு கெனானிக்கல் டேக்ல இது வந்து இன்னொரு வெர்ஷனோட டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ அதை பத்தி கெனானிக்கல்ஸ் டேப்ஸ் பத்தி பேசும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் ஓவர்வியூவா நம்ம இந்த இன்டர்னல் டேப்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேப். எக்ஸ்டர்னல் டேப்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்ஸ்ல இருந்து வெளியே போகும் தெரியுமா அடுத்த வெப்சைட்ஸுக்கு, அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த டேப்ல காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மெடிக்கல் நியூஸ் medicalnewstoday.com/articles அப்படின்னு சொல்லி ஒரு யூஆர்எல் இருக்குல்ல, அந்த யூஆர்எல் நான் கிளிக் பண்ணி யூஆர்எல் டீடைல்ஸ் இங்கே கீழே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த யூஆர்எல் பற்றின டீடைல்ஸ் ஃபுல்லாமே இந்த இடத்துல எனக்கு காமிக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா, அதாவது இந்த யூஆர்எல் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இந்த யூஆர்எல் நம்மளுடைய வெப்சைட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இன் லிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிருக்கப்ப பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வேர்ட்ல வந்து இந்த லிங்கை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஜஸ்லயுமே. ஸோ இந்த ரெண்டு பேஜஸ்லயுமே இந்த லிங்க் வந்து இருக்கு. எந்த வேர்ட்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ஸ்லி அப்படின்ற வார்த்தையில தான் இந்த லிங்க் இதை லிங்கா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது இந்த இன்லிங்க்ஸ் டேப் மூலமா நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மறந்துடாதீங்க இந்த இன்லிங்க்ஸ் டேப், பிகாஸ் அடுத்தடுத்து வர எல்லா நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், லைக் எங்கெங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி, அதுல இந்த ஆல் இருக்குல்ல, ஸோ இதுல ஃபில்டர் நம்ம எடுத்துக்கலாம். HTTP URLs அப்படின்னு இருக்கா,
ஸோ இந்த HTTP URLs வந்து 301 ஸ்டேட்டஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு HTTPS வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் கண்டிப்பாக HTTP URLs இருக்கக்கூடாது. அப்படி இந்த இடத்துல இப்படி ஷோ ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோடு வந்து கண்டிப்பாக 301 இருக்கணும். தட் மீன்ஸ் 3 பெர்மனென்ட்லி, அதாவது 2 HTTPS வெர்ஷன் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இங்கே யூஆர்எல் எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த யூஆர்எல் பார்க்கணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்ற இடத்துல இந்த யூஆர்எல் வந்து இந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறமா HTTPS யூஆர்எல்ஸில் உங்களுடைய எல்லா யூஆர்எல்ஸும், உங்கள் வெப்சைட்டில் இருக்க எல்லா யூஆர்எல்ஸும் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நீங்கள் எந்த டைரக்டரியில் மூவ் பண்ணணுமோ அந்த டைரக்டரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கோர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ ரெஸ்பான்ஸ் கோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்ஸ் கோர்ஸ் இப்படி தான் இருக்கும் ஆல் அப்படின்னு சொல்லி எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது மட்டும் பிளாக்டு பை ரோபோட்ஸ் .txt உங்களுக்கே தெரியும். ஸோ ரோபோட்ஸ் .txt ஃபைலில் ஏதாவது நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சக்ஸஸ்ன்றது 200, அதாவது நம்முடைய எல்லா பேஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 யூஆர்எல்ஸ், அதுதான் வந்து ரீடைரக்ஷன் 3xsன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடைரக்ஷனில் வந்து ரெண்டு வகை இருக்கு, ஒன்று வந்து 301, இன்னொன்று வந்து 302. ஸோ 301 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஒரு யூஆர்எல் இருந்து இன்னொரு யூஆர்எலுக்கு அந்த யூஆர்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. 302 எப்படின்னா டெம்பரவரியாக, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் நியூஸ் ஸ்டுடியோலேருந்து டெம்பரவரியாக medicalnewsstudio.com/articles /1 வச்சுக்கோமே /1.phpக்கு இந்த யூஆர்ல மூவ் பண்றது, அதுதான் வந்து 302. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட்ல 301 இருக்கு, 302 இருக்கு. இப்போ நீங்க 302 மட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்ல போய் 302 அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா எந்தெந்த யூஆர்எல்லாம் 302 ஸ்டேட்டஸ் கோட்ல இருக்கோ அந்தந்த யூஆர்எல்லாம் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனாலும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 301 பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 அப்படின்னு அடிச்சிங்கன்னா 301 யூஆர்எல்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்க யூஆர்எல்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். லைக் இது நம்மளுக்கு கண்டிப்பாக 301 தான் தேவைப்படுதா, இல்லை 302 நம்ம இதை மூவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறதுன்னா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் எரர் 404 எரர். ஸோ 404 எரர் இந்த இடத்துல இந்த ஃபில்டர் இருக்கனால இப்போ எனக்கு இங்கே எதுவுமே காமிக்கல. இப்போ நான் அந்த ஃபில்டரை தூக்குறேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக காமிச்சிடும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல ஏதாவது ஃபில்டர் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இப்போ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் தான் இருக்கும், நீங்கள் இந்த இடத்துல ஃபில்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 404 எரர்ஸ். சரி ஓகே, இவ்வளோ 404 எரர்ஸ் நம்ம வெப்சைட்டில், அதாவது 29 404 எரர்ஸ் இருக்கு. இந்த 404 எரர்ஸ்லாம் எந்த பேஜில் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் யூஆர்எல் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இன்லிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேப்பை நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்ன 404 எரர் அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். அதோட டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ். ஓகே, அது எந்த யூஆர்எல் இருக்கு நம்ம வெப்சைட்ல அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்ல healthbenefitsof.com/healthbenefitsofcilantro அப்படின்ற அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல இருக்கு. ஸோ 2 அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த புரோக்கன் லிங்க் யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் தான் இப்போ புரோக்கன் லிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீமிங் ஃப்ராக் நம்மளுக்கு காமிக்குது. இதை போய் நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அந்த புரோக்கன் லிங்க் இருக்க யூஆர்எல பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். ஆல் டெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹவு டு மேக் கொரியாண்டர் ஜூஸ்னு இருக்கு. ஸோ சம்திங், ஸோ இப்போ இந்த ஹவு டு மேக்னு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எஃப்எம்க்கு ஹவு டு மேக்க இங்கே தேடுறேன். தேடினேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ரிசல்ட்ஸ் காமிக்குது. ஸோ ஒன்று வந்து இங்கே இது வந்து லிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்பர் 2 வந்து பார்த்தோம்னா ஹவு டு மேக் சிலாண்ட்ரோ ஜூஸ். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இமேஜ் இங்கே ப்ரோக்கன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் நியூ டேப்னு கொடுக்குறேன். கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு லோட் ஆகலை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ப்ரோக்கன் லிங்க்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் மீடியாவில் போய் இந்த இமேஜ் இதுக்கு பதிலாக வேற இமேஜ் கொடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரோக்கன் லிங்க்ஸ் நம்மளுக்கு காமிக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம இமேஜ் எரர் பார்த்தோம்ல. இப்போ அடுத்து கெனானிக்கல் ராங் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு எரரை பார்க்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கெனானிக்கல் டேக் அப்படின்னா லிங்க் ரிலையன்ஸில் கெனானிக்கல் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி
நான் அந்த பர்டிகுலர் பேஜோடைய ஒரிஜினல் வெர்ஷனை அந்த கெனானிக்கல் டேக்ல நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கெனானிக்கல் டேக் பத்தி சுத்தமா தெரியல உங்களுக்கு அப்படின்னா என்னுடைய யூஆர்எல் கெனானிக்கலைசேஷன் வீடியோ போய் பாருங்க, இல்ல ஆன் பேஜ் எஸ்இஓ வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஓரளவு அதோட ஐடியா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த HTML கெனானிக்கல் எரரை நம்ம இப்ப ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கேட்டகரியில தான் அந்த எரர் இருக்கு. டூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பேஜை காப்பி பண்ணிக்குவோம். இந்த பேஜ் யூஆர்எல் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு நம்ம போய் இப்ப கூகுளில் தேடுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுதான் அந்த பேஜ், இதுதான் அந்த பர்டிகுலர் பேஜ். அதுக்கு அடுத்து இதோட வியூ சோர்ஸ் பார்க்கறதுக்கு நான் கண்ட்ரோல் யூன்னு அமைக்கிறேன். கண்ட்ரோல் யூன்னு அமைக்கிட்டு கண்ட்ரோல் எஃப் அமைக்கி கெனானிக்கல் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜோடைய கெனானிக்கல் லிங்கா எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா healthbenefitsup.com/category mexican cheese mexican/patron இந்த யூஆர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அது ஏன் அங்கே ஸ்ட்ரீமிங் ப்ரோக்ல இருந்து அடிக்குதுன்னா இந்த பர்டிகுலர் யூஆர்எல் இல்லவே இல்லை, அதை போய் கெனானிக்கல் டேக்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். ஸோ இப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் பேஜ் இல்லவே இல்லை, அதனால தான் அங்கே ஸ்க்ரீமிங் ஃப்ராக் நம்மளுக்கு 404 எரர் காமிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் ரிலையன்ஸ் இருக்கிற கெனானிக்கல் டேக்னு இருக்குல்ல, இதில் வேலிடான இதோடைய இந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஒரிஜினல் பேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய யூஆர்எல் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அப்படி இதுதான் ஒரிஜினல் பேஜ்னா இந்த பர்டிகுலர் யூஆர்எல்லையே நம்ம போய் வந்து இந்த லிங்க் ரிலையன்ஸ் கெனானிக்கல்ல நம்ம கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த கெனானிக்கல் எரரை 404 எரரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 404 எரர் எந்த பேஜில் இருக்குன்னு பார்த்தோம்னா healthbenefitsup.com/category/chicken பேஜில் இருக்கு. அது என்ன எரர்னு பார்த்தோம்னா HTML நெக்ஸ்ட்ன்ற எரர், அந்த அந்த டேக்ல இருக்க எரர். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அதுவும் இந்த சேம் 404 பேஜுக்கு பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எப்பயும் போல காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னே பார்த்தோம்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் நான் கண்ட்ரோல் யூ அமுக்கிறேன். கண்ட்ரோல் யூ அமுக்கி எஃப் அமுக்கி நெக்ஸ்ட்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எந்த யூஆர்எல்க்கு பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சேம் 404 எரர் பேஜுக்கு பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லிங்க் நெக்ஸ்ட்லாம் எதுக்கு கொடுப்போம் இந்த டேக் அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் நேஷனுக்காக கொடுப்போம். அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பேஜஸ்ல அந்த பர்டிகுலர் ஆர்டர்ல இண்டெக்ஸ் பண்ண சொல்லி கூகுளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கமெண்ட் தான் அது. ஸோ பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நவ்டேஸ் இது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவா இருக்குன்னு இல்லை தெரியல. பிகாஸ் நவ்டேஸ் ஈவன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கறத கூட கூகுள் வந்து அவங்க அப்படியே போடுறது கிடையாது. இட்ஸ் அக்கார்டிங் டு த சர்ச் குரி ஆஃப் த கஸ்டமர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த SEO மெத்தட் விச் இஸ் யூஸ்டு வைட்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லிங்கை மாற்றணும். ஸோ இதுக்கு அடுத்து எந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதாவது இந்த பர்டிகுலர் கேட்டகரி சிக்கன் பேஜுக்கு அடுத்து எந்த பேஜை கூகுள் இண்டெக்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் லிங்கை இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 404 எரர் ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல நம்மளுக்கு காமிக்காது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஆர்எல். ஸோ இதில் வந்து இந்த அப்பர் கேஸ் இருக்கு யூஆர்எல் என்னென்ன அண்டர்ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ பிகாஸ் அதெல்லாம் வந்து சஜஸ்டட் கிடையாது. அதே மாதிரி பேராமீட்டர்ஸ், குவஷின் மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்க யூஆர்எல்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த லிஸ்ட் வந்து இங்கே காமிக்கும். ஸோ ஐ வோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மச் பிகாஸ் உங்களுக்கே இதெல்லாம் தெரியும். அண்ட் தென் பார்த்தோம்னா ஓவர் 115 கேரக்டர்ஸ் என்னென்ன யூஆர்எல் இருக்கோ அது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ ஐ திங்க் ஸோ ஜான் முல்லர் சொல்லி கூகுளுடைய வெப் மாஸ்டர் அவர் வந்து அட்மோஸ்ட் 1000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. I don't think so anyone using around 200 URLs, 200 characters itself. So I think this section is absolutely fine. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் செக்ஷன்ன்றது வந்து ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஒரு ஒர்க் பண்ணுற அளவுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னால இதில் நான் பெருசாக போகல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் டைட்டில்ஸ். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோடைய பேஜஸ் அதோடைய டைட்டில்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டைட்டில் ஒன்றுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதான் டைட்டில். ஸோ நம்மளுடைய பேஜ் டைட்டில்ஸோட லென்த் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டிஃபைன் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ லோயஸ்ட்லேருந்து வரும். திருப்பி கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹையஸ்ட்லேருந்து வரும். ஸோ நீங்கள் எதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 68 இருக்குன்னா மேக்ஸிமம் லென்த் வந்து 60 தான். ஸோ அந்தந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு எவ்வளோ கீவேர்ட்ஸ் இதில் போட முடியுமோ போட்டு மேக்ஸிமம் 60 லென்த்தில் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பேஜஸோட இண்டெக்ஸபிலிட்டி இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராப்டவுன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா
மிஸ்ஸிங் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த பேஜஸ்க்குலாம் மெட்டா டேட்டா இல்ல, அதாவது பேஜ் டைட்டில் இல்லையோ அதெல்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் பேஜ் டைட்டில்ஸ், எந்தெந்த பேஜ்ல டூப்ளிகேட், அதாவது ஒரே பேஜ் டைட்டில் வந்து ரெண்டு மூணு பேஜஸ்க்கு, நம்ம வெப்சைட்ல இருக்க ரெண்டு மூணு பேஜஸ்க்கு இருந்தா அதோட டேட்டா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். சோ ஆப்வியஸ்லி இப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் .com-க்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல, இஷ்யூஸ் இல்ல அப்படின்றனால இந்த இடத்துல நோ டேட்டா அப்படின்னு எனக்கு காமிக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஓவர் 60 கேரக்டர்ஸ், சோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓவர் 60 கேரக்டர்ஸ் போட்டோடனே உங்களுக்கு இந்த பேஜஸ் இந்த பேஜஸ் அப்படி இருக்கும், அதோட எல்லா லிஸ்டும் இந்த இடத்துல வந்திருக்கும். நீங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குறைச்சிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிலோ 30 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, சோ 30 கேரக்டர் அட்லீஸ்ட் 30 கேரக்டராவது இருக்கணும். சோ நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டைட்டில் ஸ்டஃப் பண்ண முடியும், நம்மளுடைய வெப்சைட்டோட கிளிக் த்ரூ ரேட்டும் அது மூலியமா இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் இப்போ ரேப்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கும் சிக்கன் ரேப் அப்படின்னு பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. நான் இப்போ ஒரு சிக்கன் ரேப் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் கூகுள்ல, நான் சிக்கன் ரேப்ஸ் அடிக்கிறேன், அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரேங்க் ஆகுது ரேங்க் ஆகியும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் காமிச்சிச்சுன்னா ஜஸ்ட் ரேப்ஸ்னு பார்த்தா அது வெஜ் ரேப்பா இல்ல சிக்கன் ரேப்பான்னு உள்ள போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். வேற காம்படிட்டர்ஸ் வந்து சிக்கன் ரேப் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா போட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி அஸ் அ யூசரா நான் போய் அந்த லிங்க் தான் கிளிக் பண்ணுவேன் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு எவ்வளவு கீவேர்ட்ஸ் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அதை ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃபிங் இன் த சென்ஸ் அதை நம்ம ரொம்ப ஸ்டஃப் பண்றோம்ன்றது தெரியாத அளவுக்கு நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பிக்சல்ஸ் லென்த், சோ அது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்ல. சேம் அஸ் H1 இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஹெடர் 1 டேக்லயும் மெட்டா பேஜ் டைட்டில் டேக்லயும் சேமா நம்ம ஒரு டேக் இது கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். சோ அப்படி எதுவும் இங்க இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். சோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய பேஜ் டைட்டில் சாரி நம்மளுடைய யூஆர்ல, அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட லென்த் வந்து மேக்ஸிமம் 155-160 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கஸ்டம் சர்ச் டேர்ம் கேத்தாப்ல மாறுது, கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸே அப்படிதான் ப்ரொவைட் பண்றாங்க. ஈவன் ஃபார் பிக் வெப்சைட்ஸ் லைக் சர்ச் இன்ஜின் ஜேர்னல்கே அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்க நான் என்ன அடிச்சிருக்கேன் அப்படின்னா கூகுள்ல சர்ச் டேர்ம் வந்து SEO பெனிஃபிட்ஸ் அப்படின்னு அடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் வந்து ரிசல்ட்ஸ் காமிக்குது, தட்ஸ் ஃபைன். ஆனா கீழே வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் ரிசல்ட்டா காமிக்குதுல்ல, தேர்ட் ரிசல்ட்டா சர்ச் இன்ஜின் ஜேர்னலோடைய ஒரு ஆர்டிக்கல் வந்து எனக்கு இங்க ஒரு பிளாக் போஸ்ட் வந்து எனக்கு தெரியுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ரேங்க் ஆயிருக்கா. ஸோ இது என்னன்னா அந்த எஸ்இஓ பெனிஃபிட்ஸ் நான் சர்ச் டைம் அடிச்சனால எனக்கு வந்து இப்படி காமிக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுடைய வியூ சோர்ஸ் போய் நான் பார்க்குறேன், இந்த பர்டிகுலர் பேஜை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதோடைய வியூ சோர்ஸ் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்இஓ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரேட்டர் சர்ச்சபிலிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்க கூகுள் நம்மளுக்கு காமிக்கிற ரிசல்ட் கிடையாது. ஸோ என்ஸ் பட் ஸ்டில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நினைக்கலாம் லைக் இப்படி கூகுள் தான் இப்படி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ நம்ம நம்ம கரெக்டாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பட் த ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். சில ரிசல்ட்ஸுக்கு வந்து கூகுள் வந்து நம்ம கொடுத்துருக்கிற மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இஓ பிரிட்ஜஸ் கேப் பிட்வீன் ஹவு கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோர்ப்ஸ்லேருந்து அந்த அவங்க கொடுத்துருக்க மெட்டா டிஸ்கிரிப்ஷனை தான் கூகுள் வந்து காமிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து எப்பயுமே கிளீன் ஸ்லேட்டாக வச்சுருக்கணும் நம்மளுடைய மெட்டா டேட்டாவை. ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 155-160 நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய இண்டெக்ஸபிலிட்டி ஸ்டேட்டஸும் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் பேஜஸ், எந்தெந்த பேஜஸ்க்குலாம் மெட்டாடேட்டா அதாவது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்க பேஜஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். ஸோ சேம் வித் ஓவர் 155 கேரக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து 156 இருக்கு. இந்த 156 கூட இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதை தாண்டி போகிறப்போ வி ஷுட் ஆப்டிமைஸ் அக்கார்டிங்லி அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். அதே மாதிரி பிலோ 70 கேரக்டர்ஸ் அப்படின்றது எதுவுமே இங்க இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் எரர்ஸ், அதாவது ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இந்த டேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இதில் வந்து இந்த எக்ஸாக்ட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா சேமா இருக்க கண்டென்ட்
நியர் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி 60-40 அப்படின்ற டூப்ளிகேட்ஸும் நம்மளுக்கு இங்கே ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி லோ கண்டென்ட் பேஜஸ், அதாவது எந்தெந்த பேஜஸ்லாம் லோ கண்டென்ட் இருக்கோ அந்தந்த பேஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் சர்வீஸ் பேஜ் அப்படின்னா ஓகே இட்ஸ் ஃபைன், சில சர்வீஸ் பேஜ் இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும். வேற இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக் பேஜ் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாக் பேஜ் வந்து ஒரு 169 தான் இருக்கு அப்படின்னா அந்த பிளாக் பேஜ் வந்து நம்ம எய்தர் வி ஷுட் ஆப்டிமைஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளாக் பேஜ் தூக்குறதே பெட்டர். பிகாஸ் 160 வேர்ட்ஸ்ல ஒரு பிளாக் பேஜ் இருக்கு அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல். ஈவன் சர்வீஸ் பேஜ் ஷுட் ஹாவ் பெட்டர் கண்டென்ட் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதான் வந்து சொல்ல விரும்புகிறேன், இட்ஸ் பியூர்லி மை பெர்ஸ்பெக்டிவ்ங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் அப்படின்னா இங்கே இந்த பர்டிகுலர் பேஜில் இத்தனை எரர்ஸ் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குது அப்படின்றது காட்டும். அதே மாதிரி கிராமர் எரர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜஸில் இவ்வளோ கிராமர் எரர்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணாமல் காமிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸில் எதுவுமே காமிக்காது. ஸோ அது எப்படின்னா கான்ஃபிகரேஷன் போயிட்டு மேலே கண்டென்ட் இருக்குல்ல, கண்டென்ட் போயிட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் எனேபிள் ஆல்ரெடி எனக்கு எனேபிள் ஆயிருக்கனால இங்க இது வந்து காமிக்கல, பட் வேற உங்களுக்கு இது காமிக்கும். ஸோ எனேபிள் ஸ்பெல் செக், எனேபிள் கிராமர் செக்ன்றக்கா ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க இஃப் யூ வாண்ட் டு டூ அப்படின்னா சொல்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி மேனுவல் செலக்ட் பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜஸ் எது இருக்கு அப்படின்னா அந்த லாங்குவேஜஸையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷே இங்கிலீஷ்லேயே யூகே டிஃபர் ஆகும், யூஎஸ் டிஃபர் ஆகும். நான் இங்க வந்து யூஎஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும், கிராமர் எரர்ஸ், ஸ்பெல்லிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் இப்போ வந்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இருக்குல்ல அந்த யூஆரில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே தெரியும், லைக் என்னென்ன கிராமர் எரர் இருக்குது, என்னென்ன ஸ்பெல்லிங் எரர் இருக்குது அப்படின்றது அவங்க அந்த இடத்துல டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேற இப்போ நான் ஸ்பெல்லிங் எரர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெல்லிங் எரர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கடுத்து இப்போ ஒரு யூஆர்எல் செலக்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே எதுவுமே காமிக்காது. இங்கே பாருங்கள் நோ யூஆர்எல் செலக்டட்னு காமிக்கிதா. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் வீகன் அப்படின்ற இடத்துக்கு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எரர் டைப் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுதா, கிராமர்னா கிராமர் டிஸ்பிளே ஆகும், ஸ்பெல்லிங்னா ஸ்பெல்லிங் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல இருக்குது அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ராக்டிசிங் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக காமிக்குது, அதே மாதிரி கோலின் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றது வந்து இங்கே வந்து கிராமர் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ கிராமர்னா ஹென்ஸ்க்கு பக்கத்தில் கமா வரணும், சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கிராமரில் இருக்கும். ஸ்பெல்லிங் வந்து நம்ம அந்த ஸ்பெல்லிங்கே இப்போ பிளான்ட்டா அப்படின்றதுனா பிளான்ட் மட்டும் வரும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ். ஸோ நம்ம வெப்சைட்டில் இருக்க இமேஜஸோட லிங்க்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கும். அதோடய டைப் வந்து ஜேபேக்காவோ பிஎன்ஜியாவோ இருக்கும். அதே மாதிரி அதோடைய பர்டிகுலர் சைஸ், இந்த பர்டிகுலர் இமேஜுடைய சைஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 100 KB இருக்க இமேஜஸ் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் 100 KBக்கு மேலே இருக்க இமேஜஸை கிளிக் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ, குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சோன்னா ஸோ தட் நம்முடைய வெப்சைட்டில் வெப்பேஜோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஆல் டெக்ஸ்ட், மிஸ்ஸிங் ஆல்ட் ஆட்ரிபியூட். மிஸ்ஸிங் ஆல் டெக்ஸ்ட் அப்படின்னா ஆல்ட் ஆட்ரிபியூட் இருக்கும், ஆனால் ஆல்ட்ன்ற இடத்துல நம்மளுடைய டெக்ஸ்டை டிக்ளேர் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அப்படி இருக்க பேஜஸ்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். மிஸ்ஸிங் ஆல்ட் அட்ரிபியூட்னா ஆல்ட் டேகே நம்ம போடாமல் இருப்போம்ல, ஸோ அதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் பேஜஸ் ஆர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்ட் டெக்ஸ்ட் ஓவர் 100 கேரக்டர்ஸ். ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் இன்சர்ட் பண்ணுற இடம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம்னா ஆல் டெக்ஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 வேர்ட்ஸோ ஒரு ஈவன் 10 வேர்ட்ஸ் போடுறதே என்ன கேட்டால் ரொம்ப ஜாஸ்தி. ஆல் டெக்ஸ்ட் அப்படின்றது சிம்பிளா ஒரு 6-7 வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் என்ன எப்படி பார்த்தாலுமே. ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது தான் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெனானிக்கல்ஸ். ஸோ இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன் பிகாஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்றனால. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஃபரன்சிங் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த செல்ஃப் ரெஃபரன்சிங்னா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் .com அதையே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் .com/category/health and wellness அதையே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை காமிக்கிறேன் பாருங்களேன், காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அந்த யூஆரில் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா கண்ட்ரோல் யூ அமுக்கி ஹெல்த் கெனானிக்கல்னே ஓகே சர்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெனானிக்கல் டேக் இங்கே என்னவா இருக்குது, கேட்டகரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ்.
நம்ம வந்த பேஜும் அதான், அதாவது தன்னைத்தானே ரெஃபர் பண்ணிக்கிறது. அதாவது இந்த தவிர வேற டூப்ளிகேட் கண்டென்ட் எதுவும் இல்லை இந்த பேஜ், இதுதான் இதுதான் ஒரிஜினல் பேஜ், ஒரிஜினல் பேஜ். ஆனால் இந்த ஒரிஜினல் பேஜே அதை ரெஃபர் பண்ணிக்கிறது தான் வந்து செல்ஃப் ரெஃபரன்சிங் கெனானிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒன்ஸ் செல்ஃப் ரெஃபரன்சிங் கெனானிக்கல் முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நான் இண்டெக்ஸபிள் கெனானிக்கல் தான். ஸோ இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு அந்த யூஆர்எல் லிஸ்ட் கிடைக்கும், நான் இண்டெக்ஸ் ஆயிருக்க யூஆர்எல் லிஸ்ட். ஸோ இந்த எல்லா யூஆர்எல்ஸுமே நீங்கள் செக் பண்ணணும், அதாவது இந்த எல்லா யூஆர்எல்ஸுமே நம்மளுக்கு கூகுளில் இண்டெக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம தப்பான கெனானிக்கல் டேக்கை டிக்ளேர் பண்ணாலும், தப்பான லிங்கை கெனானிக்கல் டேக்கில் டிக்ளேர் பண்ணாலும், ஸோ என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து இதோடைய ஒரிஜினல் யூஆர்எல் அப்படின்னு தான் நம்ம வந்து கூகுளுக்கு சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்ன ஆயிரும்னா தப்பான லிங்க் டிக்ளேர் பண்ணோம்னா இது இங்கே டிக்ளேர் இது வந்து இண்டெக்ஸ் ஆகாமல் போயிடும். ஸோ தட் இந்த பேஜுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்க வேண்டிய டிராஃபிக் வந்து கிடைக்காமே கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும். ஸோ இதில் நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் போய் ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுக்கறது ரெண்டாவது விஷயம். பட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நம்ம வந்து இதை ஃபைன் பண்ணணும் என்னென்ன யூஆர்எல்ஸ் வந்து நான் இண்டெக்சபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல கெனானிக்கல் டேக் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் இந்த கேட்டகரி சைனீஸ்ன்னு இருக்கா, இந்த யூஆர்எல்ல நான் காப்பி பண்ணுறேன். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூஆர்எல் வந்து இப்படி ரிசல்ட் வருது. அதுக்கடுத்து அதோட வியூ சோர்ஸை பார்த்து கெனானிக்கல்னு பார்க்குறேன். பார்த்தா கெனானிக்கலில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் .com/category/indian பண்ணிருந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த லிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா சைனீஸ் ஆர்கிவ்ஸ், இது வந்து பார்த்தோம்னா பன்னீர் ஆர்கிவ்ஸ், ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கா, லைக் மோரார்லெஸ் சேமாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். பிகாஸ் கெனானிக்கல் டேக்கோடைய டிக்ளரேஷன் நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய பேர் இந்த கெனானிக்கல் டேக்கு கரெக்டாக குழம்பிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஏன்டா இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே வேற வேற லிங்க்ஸ் இருக்கு. இந்த இங்கே பார்த்தோம்னா இட்ஸ் மோர் ஆஃப் பன்னீர் திங் மட்டும்தான் இருக்கு, பாலக் பன்னீர் கறி, பன்னீர் பூர்ஜி இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் எனக்கு சிமிலாரிட்டி அவ்வளோவா தெரில. அண்ட் ஐ டோன்ட் நோ ஒய் யூசர் வந்து இங்கே ஓனர் வந்து இங்கே கெனானிக்கல் டேக்ல healthbenefits.com/indian/pannirnu கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, ராங்காக தான் இருக்கு. ஆப்வியஸ்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதாவது சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்டகரிஸ் வந்து இதே மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஆர்ல வந்து யூசர் வந்து ஓனர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி பண்றதுனால நம்ம இந்த கெனானிக்கல் எரரை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஆர் எல்ஸ் நம்ம வந்து இந்த பேஜ் தான் இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பர்டிகுலர் பேஜ் இது எனக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சர்ச் கன்சோலில் போய் ரெக்வஸ்டிங் இண்டெக்ஸிங் ஆப்ஷன் இந்த யூஆர்எல்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கெனானிக்கல்ஸ் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல நிறைய கோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஃபேஸ்புக் பிக்சலாக இருக்கட்டும், இல்லை கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடாக இருக்கட்டும், இல்லை கூகுள் டேக் மேனேஜர் கோடாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோட்லாம் நம்மளுடைய வெப்சைட்ல எல்லா பேஜஸ்லையுமே நம்ம வரணும்னு நினைப்போம். ஸோ அப்படினா தான் நம்மளுடைய வெப்சைட்டோட டிராஃபிக் எல்லாமே ப்ராப்பராக நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காண்டி. ஸோ இது நம்ம வெப்சைட்ல கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோட் எல்லா பேஜ்லையும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கஸ்டம் இருக்கா, அந்த கஸ்டம் சர்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடுன்னு இருக்கா இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஒன் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ கண்டென்ட் இப்போ நீங்கள் வேணும்னா இந்த இடத்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடுன்னு கூட மாற்றிக்கலாம், ஓகேவா. ஸோ அது உங்களுடைய இஷ்டம் தான். மாற்றிட்டு அதுக்கடுத்து டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, ஸோ டெக்ஸ்ட்னே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்டர் சர்ச் குறின்னு இருக்கா, இந்த சர்ச் குறியில் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மூலிமாவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எப்பயுமே கூகுள் அனாலிட்டிக்ஸோட ட்ராக்கிங் ஐடி இருக்கும் தெரியுமா, அந்த ஐடி வந்து யூனிக் ஐடி இல்லையா. ஸோ அந்த யூனிக் ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யூனிக் ஐடின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வந்திருக்கேன், கண்ட்ரோல் யூஸர்ஸ் அமைக்கி அனாலிட்டிக்ஸ்னு கண்ட்ரோல் எஃப்எம்கி சர்ச் பண்ணுறேன். பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த யூஏன்னு ஆரம்பிக்குதான், இதுதான் யூனிக் ஐடி. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ஸ்க்ரீமிங் ஃப்ராகில் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த சர்ச் குறியில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே HTML-லையும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, வேறு ஏதாவது தேவைன்னா HTML ஹெட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பிகாஸ் நம்ம அதை ஹெட்டிலையோ இல்லை பாடியிலோ தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்போம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா HTML-லே வச்சுக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லுவேன். வச்சதுக்கப்புறமா ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு கஸ்டம் சர்ச்ன்னு இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் சர்ச் ஒன் கண்டென்ட்ஸுக்கு திருப்பி ஸ்டார்ட் கொடுத்துருங்க. திருப்பி ஸ்டார்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி க்ரால் ஆகி இந்த இடத்துல உங்களுடைய டேட்டா உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது க்ரால் 72% ஆயிருக்கு. ஸோ அது ஆகிட்டு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றக்காக, இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக அந்த சர்ச் ஒன் கண்டென்ட்ஸ் அதாவது கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோட் எந்தெந்த பேஜ்லாம் இருக்குன்றது தான் கண்டிஷன் நம்ம கொடுத்தோம். ஸோ அது எந்தெந்த பேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிது.
ஸோ அதே மாதிரி நீங்கள் திருப்பி கான்ஃபிகரேஷன் போயிட்டு கஸ்டம் சர்ச் போயிட்டு இந்த இடத்துல டஸ் நாட் கண்டினியூ சூஸ் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் எந்தெந்த பேஜஸ்லாம் இல்லைன்னு சர்ச் பண்ணுறீங்களோ அது ஈஸியாக எடுக்கு உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துரும் ஸ்க்ரீமிங் ஃப்ராக். ஸோ அந்தந்த பேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அது தேவை அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூட போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா மோட் இருக்குல்ல. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்பைடர் மோட். இந்த லிஸ்ட் மோட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிஸ்ட் மோடை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேபி ஒரு சில லிங்க்ஸ் வச்சுருக்கலாம் உங்ககிட்ட. அந்த லிங்க்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் லிங்க்ஸோடைய டேட்டா மெட்டா டேட்டா அதாவது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அதோட பேஜ் டைட்டில் அப்புறம் அதோட இமேஜஸ் லிங்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் காம்பிடேட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த அப்லோடுன்னு இருக்கா அந்த டவுன் அளவை கிளிக் பண்ணுறேன். பார்த்தோன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ நீங்கள் ஒரு ஷீட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் காப்பி பண்ணி வச்சிருக்கனால பேஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்க அந்த மூணு யூஆர்எல்ஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இப்போ இங்கே ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகேன்னு கிளிக் பண்ணோடனே அது க்ரால் பண்ணி அது அந்த மூணு யூஆர்எல்லோடைய டேட்டா வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மூணு யூஆர்எல். அதோட பேஜ் டைட்டில் பார்க்கணும்னா நான் பேஜ் டைட்டில் டேப் கிளிக் பண்ணிக்குவேன். ஸோ அது மற்றதெல்லாம் எப்பயும் போடலாம். அதோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இந்த மூணு யூஆர்எல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனை நான் இப்படி கிளிக் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் கீவேர்டை கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணி அதோடைய லிஸ்ட் ஆஃப் யூஆர்எல்ஸ் டிஸ்பிளே ஆகும்ல கூகுளில் சர்ச் ரிசல்ட்ஸில். ஸோ அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பே அப்லோட் பண்ணி அதோடைய மெட்டா டேட்டாவை பார்க்கலாம். அவங்க காமனாக இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க கீவேர்ட்ஸ் என்ன இந்த மூணு பேரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அவங்களுடைய ஆவரேஜ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் ஒரு காம்பிடர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீமிங் ஃப்ராகை பற்றி ஒரு டீட்டெயில்டு வியூ நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.